ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாருமே வந்து நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம சேனலில் வந்து வீடியோ போட முடியல, ஏன்னா கழுத்து வந்து லைட்டாக சுழுக்கிடுச்சு. ஸோ கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே திருப்ப முடியல. ஸோ நேற்று ஒரு நாள் வந்து நான் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். நம்ம சேனலில் நேற்று போட வேண்டிய வீடியோ டிலே ஆகிட்டு இன்னி தான் போடுறேன். ஸோ இந்த ஒரு வாட்டியை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், நெக்ஸ்ட் டைமில் வந்து கரெக்ட் டைமுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ நேற்று இந்தியாவில் வந்து ரியல்மி தரப்பில் வந்து ரியல்மி 6i மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க. லான்ச் டேட் எப்போது, எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். நானும் வந்து இது ஒரு 13,500 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் இந்த வாட்டி வந்து ப்ரைஸ் நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ கடைசியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா டிஸ்பிளே தான் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட 98 சர்ஃபஸ் ரேட் டிஸ்பிளே தராங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா யாருமே வந்து ஒரு 98 சர்ஃபஸ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க. 68ல் மட்டும்தான் நம்மளால் டிஸ்பிளே பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு யார் இந்த 15,000 பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்தான்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து ரியல்மி தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, ரியல்மி 6. அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் 90Hz பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 90Hz இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த 90Hz யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி 60Hz யூஸ் பண்ணுறது நல்லா யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன்னா 90Hz வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு வந்து ஒரு தனி எட்ஜ் இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான் சொல்லணும். மீடியா டெக்கில் வந்து G90T ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசர் வந்து நம்ம ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பார்த்துருப்போம், ரியல்மி 6லையும் பார்த்துருப்போம். ஸோ 120,000 ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர்னு பார்த்தோம்னா மீடியா டெக் G90T தான். இது வந்து ஒரு 12 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசர். ஸோ உங்களால் நார்மல் யூசேஜாக இருந்தாலும் ஹெவியாக கேம் பண்ணணும்னு நினச்சா கூட ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ரியல்மி சைட்லேருந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ப்ராசர் வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணோம்னா ஸ்னாப் ட்ராகன் 720 நல்ல பவர்ஃபுல்லான சிப் தான் இது. நோட் 8 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து G85 இருந்தது. அதோட ஆண்டிடூ ஸ்கோர் நம்ம பார்த்தோன்னா 2,05,000 தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஆண்டிடூ ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 2,90,000. ஸோ G85க்கும் G90T நம்பர் வேணால் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம், பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் கேப் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பியூர் பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட் 8 விட இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரியல்மி 6i ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோலேயே வந்து நான் ரியல்மி 6 யூசர்ஸ் கிட்ட யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து ஒரு மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்குது. சில பேர் எல்லாமே வந்து கேம் விளையாடினாலுமே வந்து எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மல் யூசேஜ் பண்ணும்போதே வந்து ஹீட் ஆகுதுன்றாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 31st சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ட்ரை பண்ணுறேன், அதுக்குள்ளே டெலிவரி ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பிள்ளையார் சொல்லி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ரியல்மி 5 ப்ரோவில் உங்களுக்கு 4000mAh பேட்டரி கொடுத்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 4300mAh பேட்டரி, ஒரு 300mAh பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர்னு எடுத்துட்டோம்னா 30W சார்ஜர் இந்த வாட்டி தரல. ரியல்மி 6ல வந்து 30W சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டவுன்கிரேட் வெர்ஷன்றதுனால இதில் வந்து சார்ஜர் டவுன்கிரேட் பண்ணி 20W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 20W சார்ஜர் கொடுத்ததும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30W விட 20W உங்களுக்கு ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ பேட்டரி வந்து உங்களுக்கு டோட்டல் சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு வந்து 72 minutes அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி சைட்லேருந்து சொல்கிறாங்க. எல்லா யூசருக்குமே வந்து 1 hour 12 minutes ஃபுல் சார்ஜ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு யூசருமே வந்து அவங்க இருக்க லிவிங் என்வாயன்மெண்ட் டெம்பரேச்சர் ஃபோனை எந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூசர் டு யூசர் வந்து டிஃபர் ஆகும். பட் எப்படி பார்த்தாலுமே வந்து மேக்ஸிமம் 1.5 hour வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் எடுத்துட்டுனா நீங்கள் 60Hz யூஸ் பண்ணும்போது சூப்பரான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6 to 7 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் ஈஸியாக நம்ம எதிர்பார்க்கலாம். 90Hz யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1.5 to 2 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா இதில் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB வந்து தான் பேஸ் வேரியன்ட். ஸோ உங்களுக்கு வந்து 64GB சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா ட்ரிப்பிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 SIM cards அண்ட் 1 memory card போட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மெமரி கார்டு தான் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் 10 and above ஒரு நல்ல குவாலிட்டியான மெமரி கார்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருக்க கேமரா செட்டப் தான் நம்ம சொல்லணும். மெயின் கேமரா வந்து 12 megapixel கேமரா. எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க 48MP 64MPன்னு சொல்கிறாங்க. பட் இது ஆக்சுவலான கேமரா வந்து 12MP கேமரா.
பிக்சல் பின்னி யூஸ் பண்ணுறதுனால இவங்களால் வந்து ஒரு 48 MP அவுட்புட் கொடுக்க முடியுது. இவங்க வந்து சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 5 ப்ரோவிலும் சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே சென்சார் இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அண்டர் 15,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டுனா ரியல்மி 6 தான். ஸோ சேம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறமா லோ லைட் கேமரா கேப்பபிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பேப்பரில் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து சாலிடாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 MP சென்சார் வந்து இவங்களுக்கு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சென்சார். அப்படியே காலகாலமாக இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஸ்பெக்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது மெகா பிக்சல் கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் பட் ரியல் வேர்ல்டு யூஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 119 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா டே லைட்டில் வைட் ஆங்கிள் கேமரா எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த பேருக்கு ஒரு மேக்ரோ, பேருக்கு ஒரு டெப்த், இது எல்லாமே வந்து அந்த 4 கேமரா செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து July 31st வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு. ஸோ July 31st யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் புக் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்னோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ரியல்மி 6 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 13,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ், அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து தாறுமாறாக இருந்தது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லைட்டாக வந்து 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து 15,000 மாற்றிட்டாங்க. எதனால 15,000 மாற்றினாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இன்னொரு 1,000 ரூபாய் ஹைக் பண்ணி ஸோ 15,000 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுக்கு பேசாமல் ரியல்மி 6 வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணி அதே 13,000 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் பண்ணாமல் மார்க்கெட்டை வந்து தேவையில்லாமல் ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொச்சன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக குவிச்சிட்ருக்காங்க. இது வந்து எந்த இதில் கரெக்ட்னு தெரில. ஸோ இப்போ நம்ம 10 to 15,000 பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டைல்யூட்டடாக தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக இல்லை. ஸோ இது இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் வாங்குறவங்களுக்கு வந்து பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரியல்மியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லேட்டஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்து வாங்குங்க. நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிடுவாங்க. 13,000 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதான்னு கேட்டோன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோனு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஆன் பேப்பர் வந்து பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன், மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ எதுக்கு இது தேவையில்லாமல் லான்ச் பண்ணுறாங்கன்னு என்னோட தனிப்பட்ட கேள்வி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.